ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்விடேஷன் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெண்டு ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே செஞ்சு முடிச்சலாம் அவ்வளோ ஈஸியான ஐடியாஸ் தான் இப்போ வாங்க அது என்னன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கார்டு வந்து நான் எடுத்திருக்கேன் உள்ளே இருக்கக்கூடிய பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது தான் கார்டுக்கு பின்னாடி ஒரு ப்ளைனான அட்டை இருக்கும் இல்லையா அது வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில இன்விடேஷன் கார்டில் முன்னாடி வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அது வந்து வேறு ஏதாவதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி இருக்கக்கூடிய அட்டையை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு நாலு அட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த இன்விடேஷன் கார்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி உள்பகுதியில் வந்து ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட எத்தனை இருக்குது இல்லை உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்டை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு அட்டை மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் க்ளூஹண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து பேப்பர் மாதிரி ஒரு அட்டை தான் இல்லையா சீக்கிரமாக உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடும் இந்த ஐடியா வந்து நம்ம சேனலில் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் மந்த்துக்குள்ளவே நான் இதை வந்து போட்டிருப்பேன் பட் அந்த வீடியோ வந்து பிரைவேட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்க மாட்டேன் ஸோ அதனால் அப்போவே பிரைவேட் பண்ணிவிட்டேன் பட் நல்ல ஐடியா அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒட்டியாச்சு நமக்கு ஒரு புக்லெட் மாதிரி கிடச்சிடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பிந்தி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து போட்டு வச்சிருப்போம் அப்பப்போ தேடும் போது கிடைக்காது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேக்கெட் மேலே இருக்கக்கூடிய அட்டையை கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் நீங்கள் ஏதாவது ஸ்டேப்ளர் பின் வச்சிருந்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி வந்து பின் பண்ணிக்கலாம் இல்லை டபுள் டேப் யூஸ் பண்ணி கூட ரெண்டு பகுதியில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒட்டி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து குளூஹன் யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன் காலி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த அட்டையை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு திரும்பவும் இன்னொரு அட்டை வந்து ஒட்டிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா பொட்டு பேக்கெட்டையும் நம்ம இதில் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு புக்லெட் மாதிரி ரெடி ஆகிடும் எல்லாமே அதுலேயும் ஆர்கனைஸ் ஆகிடும் நான் ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பொட்டு பார்க்கிட்டே இதில் வந்து ஒட்டி முடிச்சாச்சேன் ஒரே புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்கனைஸ் ஆகிடும் ஸோ நமக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த புக்கு மட்டும் எடுத்து நமக்கு எந்த பொட்டு வேணுமோ அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அங்கங்கே போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப காஸ்ட் ஃப்ரீ மெத்தோடும் கூட கண்டிப்பாக இந்த சின்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை அட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம் அடுத்த ஐடியா பார்க்கலாம் செகண்ட் ஐடியா பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு இன்விடேஷன் கார்டை எப்படி ஒரு க்ரீட்டிங் கார்டாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் கூட செஞ்சுக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேப்பில் வரைஞ்சி வச்சிருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது ஷேப் கூட வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்கக்கூடிய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு அடுத்ததாக கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன அட்டை இருக்குல்லையே அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன ஃப்ளாரில் ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி இருக்குதுன்னு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி பூ வரைஞ்சி நடுவில் இருக்கக்கூடிய சர்க்கிள் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிசைன் இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி செய்யணும்னு கிடையாது சிம்பிளாக ப்ளைனாக இருக்குது இல்லையா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பூ வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நடுவில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக ஷீட்டில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹார்ட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சைடில் ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து சைடில் மட்டும் ஒட்டியாச்சு அடுத்ததாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நான் சொல்லி எழுதுறேன் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த யாருக்கு வந்து விஷ் பண்ண போகிறீங்களோ என்ன விஷ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க எழுதி முடிச்சாச்சு உள்ளே வந்து உங்களுடைய பேர் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் எழுதணும் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதில் வந்து எழுதி காமிக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்கு இல்லையா ஸோ உங்களுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து எழுதிக்கலாம் கீழே வந்து உங்களுடைய நேம் இல்லை எங்களுடைய சிக்னேச்சர் ஏதாவது போடணும் அப்படின்னா இங்கே வந்து கீழே வந்து போட்டு கொடுத்துக்கலாம் இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ரோப் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ரோப் மாதிரி தான் நம்ம பின்னாடி வந்து ஜாக்கெட்டுக்கு வைப்பாங்க இல்லையா அதுதான் வேறு ஏதாவது லேஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை என்ன பண்ணுறேன்னா பின்னாடி வந்து ஒட்டிட்டு சைடில் வந்து நான் போகிறேன் பின்னாடி மட்டும் ஒட்டிக்கோங்க முன்னாடி வந்து நீங்கள் ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது பின்னாடி மட்டும் ஒட்டிக்கோங்க ஓப்பன் பண்ணி நம்ம அந்த உள்ளே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தர்ட் தான் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக கட் பண்ணோம் இல்லையா அதை வந்து அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து க்ளூ யூஸ் பண்ணி நான் மேலே வந்து ஒட்டிட்டேன் அப்போ நமக்கு என்ன உள்ளே எழுதிருக்குன்னு தெரியாது நம்ம அதை கயிறு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் சைடில் வந்து ஒரு குட்டி பவு மாதிரி போட்டாச்சு இப்போ நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பவு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பேப்பர் ஃப்ளவர் வந்து நான் செஞ்சு அதில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் அந்த பேப்பர் ஃப்ளவர் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஷீட்டை பார்த்தீங்கன்னா பஞ்ச் மிஷின் யூஸ் பண்ணி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அங்கே ஃபுல்லாக வந்து நான் ஒட்டிக்கிறேன் இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அதிலே க்ளூ இருக்கும் ஸோ நம்ம ஸ்டிக்கர் மாதிரி பிரித்து ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் ரோஸ் வந்து கலர் கரெக்டாக இல்லாத மாதிரி தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரோஸ் எடுத்துகிட்டு பிங்க் கலர் ரோஸ் வந்து நான் ஒட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப மேட்ச் இருந்துச்சு ஏன்னா நம்ம சைடில் ஃபுல்லாக பிங்க் கலர் அந்த ஷீட் யூஸ் பண்ணி குட்டி குட்டி ஹார்ட் வந்து ஒட்டியிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து இது கரெக்டாக மேட்சாக இருந்துச்சு இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் யாருக்காவது கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம சைடில் பவு மாதிரி கட்டிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சிருக்கோம் ரொம்ப சிம்பிள் தான் பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு நிறைய குட்டீஸ் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து டிஐஒய் ஐடியாஸ் வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் ரெண்டு சின்ன சின்ன ஐடியாஸ் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த ரெண்டு ஐடியாஸில் ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ